ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் முட்டை பொடிமாஸ் செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சு முட்டை ஒரு பவுலில் உடைச்சி எடுத்துருக்காங்க முட்டை பொடிமாஸ் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ஃப்ரைபேன் வச்சுருக்காங்க அதில் மூணு ஸ்பூன் ஆயில் வந்து சேர்க்குறாங்க சேர்த்துட்டு தேவையான கடுகும் சேர்க்குறாங்க முட்டை பொடிமா செய்யும்போது இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாயில் முட்டை வந்து ஸ்டிக் ஆகாது என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அதனால் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க அதை இது கூட சேர்த்துடலாம் நான் தின்னாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து ஃப்ரை பண்ணலாங்க கூடவே அஞ்சு நம்பர் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன் காரம் வந்து அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக கிடைக்கும் இப்போது வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதக்கிறதுக்காக சால்ட் லைட்டாக ஆட் பண்ணுறேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் சிம்பல் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது மஞ்சள் தூளோட வெங்காயம் சேர்ந்து நல்லா இருக்குங்க இப்போது இந்த வெங்காயத்தை கொஞ்சம் விளக்கி விட்டுட்டு ஆயில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க முட்டை பொடிமா செய்யும்போது ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும் அப்போதாங்க ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போது முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஹையில் இருந்தால் அடிபிடிக்க சான்ஸ் இருக்குங்க முட்டை வந்து ஹெல்த்தி ஃபுட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் லேடிஸ்க்கு தேர்ட்டி ப்ளஸ் ஆனால் போன் வீக்னஸ் வந்து ஆகும் அந்த ஸ்டேஜில் முட்டை டெய்லி ஒன்று எடுக்கிறது நல்லதுங்க இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் இப்போது முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க இந்த ஸ்டேஜில் தான் நான் சால்ட்டை ஆட் பண்ணுறேன் சால்ட்டை ஆட் பண்ணும்போது பார்த்தே ஆட் பண்ணுங்க உப்பு அதிகமாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் லைட்டாக சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது முட்டை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து இதில் மிளகுத்தூள் வந்து சேர்க்கல இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இப்போது இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டு பரப்பி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரை ஃபேன் ஹீட் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் அதனால் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் முட்டை வந்து ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும் முட்டை பொடிமாஸ் வந்து செஞ்சால் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவோம் முட்டை பொடிமாஸ் யார் யாருக்கெலாம் பிடிக்கும் கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முட்டை பொடிமாஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching. Nandri Vanakam.